பிரபாகரன் கொல்லப்பட்டிருந்தார் இதற்காக பிரபாகரனிடம் பிரபாகரனின் தாயாரிடம் பிரபாகரன் எங்கு இருக்கிறார் என விசாரணை செய்தீர்கள் என்பதற்கான பதிலையும் கூற வேண்டும் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கும் பிரபாகரனின் தாயார் இதனை கூறியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சாபு தொடர்பில் அரசும் அரசில் உள்ளவர்களும் மாறுபட்ட கருத்துக்களையே கூறி வருகின்றார்கள் இதன் மூலம் போர்க்குற்றம் நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பண்பு தெரியாத வகையில் விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரன் பற்றி பசைபாடி இருக்கின்றார் இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் ஜாழ்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சியான இபிடிபி பற்றி பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் அவர் எவ்வளவு படுகொலைகள் அட்டூழியங்கள் புரிந்தார் என்பதும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் பரப்புரைக்காக ஊர்காவத்துறை சென்றபோது இபிடிபி குண்டர்களால் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மூவருக்கு இரட்டை சாவு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது பிரபாகரன் உயிருடன் சரணடைந்தார் என்று டாக்டர் சிவானந்தா கூறுகின்றார் அப்படியென்றால் சரணடைந்தவர்களை நீங்கள் படுகொலை செய்தீர்களா என்பதற்கு பதில் கூற வேண்டும் இறுதி போரின் போது பிரபாகரனிடம் காண்பிக்கப்பட்ட பிரபாகரனிடம் பிரபாகரனின் படம் என காண்பிக்கப்பட்ட படத்தில் நெற்றியில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் இருந்தமை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது பிரபாகரன் சரணடைந்திருந்தால் விசாரணை செய்திருப்பீர்கள் இலங்கை முழுவதும் பவனியாக கொண்டு சென்றிருப்பீர்கள் ஆனால் தற்போது இந்த விடயங்கள் தொடர்பில் ஒன்றுக்கொன்று முரணாகவே கூறி பெறுகின்றீர்கள் சரணடைந்த பின்னர் கொல்லப்பட்டார் என்பது உங்கள் கருத்து அவ்வாறு என்றார் இந்த போர்க்குற்றத்துக்கு ஜார் பொறுப்பு இதற்கு ஜார் பதில் கூறுவது அன்று இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா பிரபாகரன் ஒரு வீரன் கடைசி வரை போராடியே மறைந்தார் என்று என்பதை கூறுகின்றார் படை தளபதியின் கீழ் இருந்த ஓய்வுநிலை ஜெனரல் கமால் குணரட்ன என்பவர் பிரபாகரனின் கழுத்தில் இருந்த இலக்கம் ஒன்று என் இலக்கம் ஒன்று என்ற இலக்கத்தகட்டையும் பிஸ்டலையும் கைப்பற்றினோம் என கூறியுள்ளார் அவ்வாறு என்றால் பிஸ்டலுடன் அவன் அவர் சரணடைந்தார் ஆயுதங்கள் இல்லாமல்தான் எதிரிடம் மண்டியிடுவதை இடுவதை சரணடைதல் என்பார்கள் அவருடைய உடலை நாங்கள் புதைத்து விட்டோம் என ஒரு சிலர் கூறினார்கள் எங்கு புதைத்தோம் ஜார் புதைத்தது என்பது பற்றி கூறப்படவில்லை இன்னும் ஒரு பகுதியினர் எரித்துவிட்டு சாம்பலை கரைத்து விட்டோம் எறிந்து விட்டோம் என்றார்கள் பிரபாகரின் உடல் பிரபாகரனின் உடலை அடையாளம் காண்பதற்காக கருணாவையும் தயா மாஸ்டரையும் கூட்டிச் சென்றீர்கள் ஒருவரால் கொல்லப்பட்ட ஒருவர் கொல்லப்பட்டால் குறித்த நபர் இந்தியாவாலும் தேடப்படுகின்றார் என்றால் ஏன் அவரின் இறப்பு விசாரணை நடைபெறவில்லை உலங்கு வானூர்தி மூலம் கருணாவை கூட்டிச் செல்ல முடியும் என்றால் ஏன் சட்ட மருத்துவ அதிகாரிகளை கூட்டிச் சென்று இறப்பு சான்றிதழை வழங்கவில்லை இந்தியாவுக்கு ஒரு நீதிமன்ற சான்றிதழை வழங்கியுள்ளீர்கள் அன்றைய காலத்தில் பிரபாகரனின் தாயும் தந்தையும் தந்தை யாரும் பனாகுடா ராணுவ முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படியென்றால் ஏன் டிஎன்ஏ பரிசோதனை செய்யவில்லை பிரபாகரன் என காண்பிக்கப்பட்ட உடலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்றில் அவர் தன்னைத்தானே மாய்த்திருக்க வேண்டும் அல்லது அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதை வரலாறு கூறும் அதனை விடுத்து சரணடைந்தால் சடலத்தை எடுத்தோம் புதைத்தோம் என்று கூறுவதில் அர்த்தமில்லை பிரபாகரன் கொல்லப்பட்டிருந்தார் இதற்காக பிரபாகரனின் பிரபாகரனின் தாயாரிடம் பிரபாகரன் எங்கு இருக்கின்றார் என விசாரணை செய்தீர்கள் என்பதற்கான பதிலையும் கூற வேண்டும் அல் தொலைக்காட்சிக்கு பிரபாகரனின் தாயார் இதனையே கூறியுள்ளார் என்றார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கச்சதீவு உற்சவத்துக்கு இந்திய இலங்கை பக்தர்களுக்கு அனுமதி வெளிவகார அமைச்சு தகவல் கச்சதீவு உற்சவத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கடந்த வாரம் தெரிவித்திருந்த நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இரு தலைப்பு தரப்பிலிருந்தும் சுமார் நூறு பேர் வரையில் அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று ஜால் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பெட்ரோல் விலை ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டீசல் விலை ரூபாய் நூற்றி எல் எழுபத்தி மூன்று எரிபொருள் வலிச்சலுகை கிடைக்காவுடன் விலை அதிகரிப்பு விலை அதிகரிப்பு என அமைச்சர் கமன் திட்டவட்டம் பல பகுதிகளிலும் எரி பல பகுதிகளிலும் எரிபொருளுக்கு மாட்டுப்பாடு எரிபொருள் இறக்குமதி மீதான வரிகளை தற்காலிகமாக ரத்து செய்யாவிடில் ஒரு லிட்டர் டீசலின் விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாலும் பெட்ரோலின் விலையை பத்தொன்பது ரூபாவாலும் அதிகரிக்க நேரிடும் என வலிச்சக்தி அமைச்சர் உதய கமன் தெரிவித்தார் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் எரிபொருட்களுக்கான வரி விலக்கை வழங்க வேண்டும் அல்லது எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டும் இவ்விரண்டையும் செயற்படுத்தாவிடில் எரிபொருள் கொள்வனவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றார் இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பல இடங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பொதுமக்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஊதிய உயர்வு நிரந்தர நியமனம் கூறி முன்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதிப்பு வடக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கோரியும் நிரந்தர நியமனம் வழங்க கோரியும் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் ஜாழ்பாண மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாகவும் அதற்கு உட்பட்ட கால பகுதியிலும் முன்பள்ளி ஆசிரியர்களாக கடமையில் இருந்தவர்கள் மாதாந்த கொடுப்பினவாக ஆறாயிரம் ரூபா மாத்திரமே வழங்கி வழங்கப்பட்டு வருகின்றது எனவே எமக்கு சம்பள உயர்வு தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சிற விவகாரத்தில் ஞானசீரரின் தலையீடு ஏன் அருத்தந்தை மா சக்திவேல் விசனம் திருக்கேதீசர மாதா சொரூப விவகாரத்தில் தேரர் தலையிடுவதை தவிர்க்க மன்னார் ஆயர் உள்ளிட்ட கத்தோலிக்க மற்றும் இந்து மத தலைவர்களும் பேச்சில் ஈடுபட்டு சமய நல்லிணக்க நல்லிணக்கத்தை உறுதி செய்தல் வேண்டுமென்ற வேண்டுமென்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் இந்துக்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் சமய முறுகல் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு செல்லும் வழியில் வைக்கப்பட்டுள்ள சொரூப பிரச்சனை தொடர்பாக ஒரே நாடு ஒரே சட்ட செயலணியின் தலைவர் ஞானசார தேரர் தலைவிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏற்கனவே மடு தேவாலய காணி பிரச்சினையொன்றில் இந்து மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதையும் நாம் அறிவோம் பௌத்த துறவிகளையும் பௌத்தர்களையும் அதிகமாக கொண்ட தொல்பொயலி தொல்பொருளியலாளர் வடக்கு கிள தொல்பொழியலாளர்கள் வடக்கு கிழக்கில் இந்துக்களின் பூர்வீக வழிபாட்டு தரங்களை ஆக்கிரமித்து சிங்கள பௌத்தமயமாக்குவதை எதிர்க்காதவர் போர்க்காலத்தில் சமய தலங்கள் மீது வீசப்பட்ட குண்டுகளால் சேதமடைத்த வணக்கத்தலங்கள் தொடர்பிலும் அங்கு கொல்லப்பட்டவர்கள் விடயத்திலும் வருத்தம் தெரிவித்து நீதியை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்காதவர் கேதி விவகாரத்தில் இந்துக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கப் போகின்றேன் என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்ட கபட செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சரின் செயல் அறிவறுக்கத்தக்கது மக்கள் கொதிப்பு மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை அடுத்து சுப்பர்மடம் கிராமத்தை கடற்தொழில் அமைச்சர் பல தடவைகள் கொச்சைப்படுத்தியுள்ளார் என அந்த பகுதி மக்கள் பிசனம் தெரிவித்துள்ளனர் இந்திய மீனவர்களின் வருகைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு படமராற்றி சுப்பர்மடம் பகுதி மீனவர்கள் நியாயமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு சென்ற கடற்தொழில்துறை அமைச்சருக்கும் மீனவர்களுக்கும் இடையில் வாய் தக்கம் நிலவியது இதையடுத்து கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இடைநடுவில் வெளியேறினார் அது இதனை அடுத்து அமைச்சர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தான் செல்கின்ற கூட்டங்களில் தம்மை கொச்சைப்படுத்தி வருகின்றார் என்று அந்த பகுதி மக்கள் மேலும் தெரிவித்தனர் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தீபக பெண்களின் வாழ்வியல் மோசம் ஆளுநர் சுட்டிக்காட்டு ஜால் தீபக பகுதிகளில் சில இடங்களில் பெண்கள் சமூகத்துக்கு விரோதமான நடத்தைகளுக்கு தள்ளப்படுகின்றனர் இது வருத்தம் அளிக்கும் செயற்பாடு என்று வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாக தெரிவித்தார் ஜால் மாவட்ட செயலகமூடாக தீவக பகுதிகள் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தமை தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தீவக பிரதேசத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை சாதாரண பகுதி மக்களோடு ஒப்புடுகையில் கஷ்டமானது இருந்தாலும் தீவக பகுதிகளில் வாழும் சில பெண்கள் சமூகத்துக்கு ஒவ்வாத விடயங்களில் ஈடுபடுவது எமது சமூகத்துக்கு அவமானமானது சமூகத்துக்கு ஒவ்வாத செயற்பாடுகளில் ஈடுபடும் அத்தனை பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஏற்ற தொழில்துறையை தொழிற்துறையை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் என்ற வகையில் எனது பொறுப்பை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஒமிக்ரோன் தீவிரமடைந்தால் சுகாதார கட்டமைப்பு சரிவடையும் தொற்று நோய் விசேட வைத்திய நிபுணர் சமித தெரிவிப்பு ஒமிக்ரோன் பரவல் வீதம் அதிகரித்தால் தொற்று நோய்க்கு உள்ளாகுபவர்கள் தீவிர நிலையை அடையும் வீதமும் அதிகரிக்கும் அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் சுகாதார கட்டமைப்பு முழுமையாக சரிவடையும் என தொற்று நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சமித கினிகே தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் கடந்த வாரத்தில் இருநூற்றி இரண்டு கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன இவற்றில் அறுபது சதவீதமானவை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடையதாகும் இவர்களில் பெரும்பாலானோ பெரும்பாலானோர் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாகவும் உள்ளனர் எனவே அனைவரும் தாமதமின்றி மூன்றாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் தற்போது பெருமளவில் ஒமிக்ரோன் பரவல் காணப்படுகின்றமையால் காய்ச்சல் அல்லது ஏதேனும் ஒரு உடல் நல குறைவு காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியை சுற்றி வளைத்து பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி ஆத்திரமடைந்த ஆத்திரமடைந்தார் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியை சுற்றி வளைத்த பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பதையால் கேள்வி அளிப்பதியால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கோவம் பொதுமக்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிலரை நேற்றைய தினம் சந்திப்பதற்காக ஜனாதிபதி ஏற்பாடு செய்திருந்தார் இதன்போது ஜனாதிபதி பொதுமக்களிடம் தங்கள் நிலைமை தொடர்பில் பேசியுள்ளார் எனினும் கோபமடைந்த மக்கள் ஜனாதிபதியிடம் ஜனாதிபதியிடம் எதிர்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர் தினசரி ஐநூறு கிலோகிராம் கொழுந்து பறித்த நாங்கள் தற்போது இருநூறு கிலோ கிராம் மாத்திரமே பதை பறிக்கின்றோம் என மக்கள் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளனர் கொஞ்சம் இருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் எவ்வளவு காலம் இலவசமாக உரம் வழங்கப்பட்டது என்னிடம் தகவல் கூறுங்கள் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் இலவசமாக கொடுத்தவைகள் இருக்கட்டும் நியாயமான விலையில் தற்போது உங்களுக்கு உரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கூறியுள்ளனர் பொய் கூறாதீர்கள் இரண்டு பேடங்கள் உரத்தை இலவசமாக வழங்கி இருக்கின்றோம் அப்படியென்றால் எவ்வாறு குழந்தை வளர்ச்சி குறைவடையும் பொய்யான தகவல்களை கூற வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த மக்கள் நாங்கள் பொய் கூறவில்லை இரண்டு பங்கு குழந்தில் ஒரு பங்கு கொழுந் ஒரு பங்கு குறைவடைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் நின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பதினாறாயிரத்தை கடந்த கோவிட் மரணங்கள் மேலும் முப்பது பேர் உயிரிழப்பு இலங்கையில் மேலும் முப்பது பேர் கோவிட் தொற்றால் மரணித்துள்ளனர் அதன்படி நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை நாலாக அதிகரித்துள்ளது என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முரண்க முரண்பாடுகளுக்கு தீர்வு காண ஜனாதிபதிக்கும் பங்காளிகளுக்கும் இடையில் விரைவில் முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பிரமுன கூட்டணியின் அங்கம் வைக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எதிர்வரும் வாரம் இடம்பெறுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது சமகான அரசியல் நிலவரம் குறித்து வினாவிய போதே இந்த தகவலை பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமண வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் சில்லங்கா சுதந்திர பொதுஜன பிரமுன கூட்டணியில் அங்கம் வைக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் ஆளும் பொதுஜன பிரமுன கட்சிக்கும் இடையில் காணப்படும் கருத்து வேறுபாடுகள் முரண்பா முரண்பட்டவையாகவே காணப்படுகின்றது பிரதமர் மைந்தர் ராஜபக்சவிற்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெறும் கூட்டம் கடந்த ஒரு வேட காலமாக இடம்பெறவில்லை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து ஆளும் தரப்பிற்குள் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அனுமதி வழங்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதன்படி எதிர்வெறும் வாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பிரமுன கூட்டணியில் அங்கம் வைக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது என்றும் அவர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மின்சாரம் எரிபொருள் நெருக்கடிகளை ஆராய விசேட அமைச்சரவை கூட்டம் இன்று மின்சாரம் எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் ஆராய இன்று செவ்வாய்க்கிழமை விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின்சாரம் மற்றும் எரிபொருள் தொடர்பான நெருக்கடிகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இந்த விசேட அமைச்சரவை சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கூட்டுறவு சங்க முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு கோட்டபாய மகிந்த தலைமையிலான அரசாங்கம் கொள்கையின்றி செயற்படுவதாக அமைச்சர் பாஸ்தவ நாணயக்கார குற்றம் சுமத்தியுள்ளார் தலவா நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது பொருட்களின் விலை மாற்றம் இன்று வாங்கும் விலைக்கு நாளை வாங்க முடியாது இந்த கடையில் ஓர் விலை அந்த கடையில் மற்றும் விலை கட்டுப்பாட்டு விலையினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அரசாங்கம் தனது சந்தைகளை உருவாக்கி நியாயமான விலையில் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குறள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குறள் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக எரிபொருளுக்கு தட்டுப்பாடு பல சேவைகள் முடங்கும் நிலை நாடு முழுவதும் மின்பட்டை அமுல்படுத்துவதற்கு அனுமதி நாட்டின் சினசரி எரிபொருள் தேவை தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையிலும் எரிபொருளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக தேவைகளுக்கேற்ப எரிபொருளை விநியோகிக்க முடியாத நிலை உருவாகி பல சேவைகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் மின் உற்பத்தி ஆகியவற்றுக்கு அதிகளவான எரிபொருளை விநியோகிக்க வேண்டிய தேவை காணப்படும் நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல மின்பு மின் உற்பத்தி நிலையங்கள் செயற்பாடுகள் மின் உற்பத்தி நிலையங்களில் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை அரச நிறுவனங்களில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பிலான சுற்றறிக்கையினை அரச சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சு வெளியிட்டுள்ளது அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு அரச வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் நீர் மின் உற்பத்தியின் வீழ்ச்சி காரணமாக தேசிய மின் கட்டமைப்புக்கு மின் இழப்பு ஏற்பட்டுள்ளமையினால் நேற்று முதல் நாடு முழுவதுமான மின்பெட்டை அமுல்படுத்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனோடு தொடர்புடைய ஒரு முக்கிய செய்தியாக இருளில் மூழ்கும் அபாயத்தில் நாடு மின்சார உற்பத்திக்கு கடும் பாதிப்பு எரிபொருள் பற்றாக்குறையால் பற்றாக்குறையாலும் மற்றும் நீர் துவக்கங்களில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினாலும் நாட்டில் மின்சார உற்பத்திக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தை சீராக முன்னெடுக்க முடியாத நிலைக்கு இலங்கை மின்சார சபை தள்ளப்பட்டுள்ளது டொலர் நெருக்கடி காரணமாக எரிபொருளை கொள்வனவு செய்ய கொள்வனவு செய்வதில் பெட்ரோலிய கூட்டுஸ்தாபனம் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது இதனால் கையிருப்பில் இருக்கும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தும் நிலைக்கு அனல் மின் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் தள்ளப்பட்டுள்ளன இதன்படி கரவலப்பிட்டிய பெஸ்ட் கோஸ்ட் கொலன்னாவ மதுகம துல்குரிய துல்கிரிய சபுகஸ்கந்த மற்றும் கலனிசிஸ் ஆகிய அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிலையங்களில் மின் உற்பத்திக்கு பாதுகா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதேபோல தற்போது மலேகா பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலையால் லட்சபான விக்டோரியா பொல்பிட்டி மற்றும் விமல சுரேந்திர உள்ளிட்ட பிரதான நீர் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு நீரை கொண்டு செல்லும் நீர்த்தக்கங்களில் நீர்மட்டம் பெருமள பெருமளவு குறை குறைந்துள்ளது குறிப்பாக விக்டோரியா நீர்த்தக்கம் வெற்றி பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீர் மின் உற்பத்திக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அனல் மின் நிலையத்தை அதிகளவில் பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஆனால் எரிபொருள் நெருக்கடியால் தேவைக்கு ஏற்றால் போல் அனல் மின் நிலையங்களின் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் மின்சார சபை உள்ளது இவ்வாறான நிலைமையில் தற்போது நாட்டில் நிலவும் கடும் உஷ்டமான காலநிலையால் மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரித்துள்ள போதும் அதற்கு ஏற்றாற்போல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனோடு தொடர்புடைய மற்றொரு முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் இன்றும் ரெண்டு மணி நேரம் மின்வெட்டு இலங்கை மின்சார சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று இருபத்தி இரண்டாம் தேதியும் நாட்டில் மின்பட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் பல மின் உற்பத்தி நிலையங்களுக்கு போதிய அளவு எரிபொருள் கிடைக்காமை காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னதாக வெளியிட முன்னதாக வெளியிடப்பட்டுள்ள மின்பட்டு அட்டவணைக்கு அமைய ஏபிசி குழுக்களுக்கு பிற்பகல் நாலு முப்பது மணி தொடக்கம் இரவு பத்து முப்பது மணி வரையிலான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் ரெண்டு மணித்தியால மீன்பெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது மேலும் ஏனைய குழுக்களுக்கு இந்த காலப்பகுதியில் மூன்று மணித்தியால மீன்பெட்டும் அமல்படுத்தப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எரிபொருளுடன் மூன்று கப்பல்கள் வந்தன ஆனால் இறக்க டொலர் இல்லை கொழும்பு துறைமுகத்தை ஆண்மித்து மூன்று எரிபொருள் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டொலர் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று கப்பல்களில் ஒரு கப்பலுக்கு செலுத்தக்கூடிய டொலர் மாத்திரமே அமைச்சரிடம் இருப்பதாக உறுப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது கைவசமுள்ள டீசல் ஆறு நாட்களுக்கே போதுமானவையாகும் இதனால் டீசலுக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டொலர் அரசாங்கத்திடம் இல்லை எனவும் இதனால் விரைவில் எரிபொருளுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படும் எனவும் அமைச்சர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் நாற்பது ஆயிரம் டீசலை இறக்குமதி செய்வதற்கு முப்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியினை அரசாங்கம் செலுத்த வேண்டும் தற்போது கையிருப்பில் உள்ள டீசல் ஆறு நாட்களுக்கே போதுமானதாகும் நாற்பத்தி ரெண்டாயிரம் தொன் டீசலை கொண்ட கப்பல் கொரும்பு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் எரிபொருள் விலை விலைகளை அதிகரிப்பது தொடர்பாக நிதியமைச்சுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது எரிபொருளுக்கான வரியினை நிதியமைச்சு நீக்கினால் பாரியளவில் எரிபொருள் விலை அதிகரிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும் என எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்